இந்த சுற்றுலாத்துறை என்பது இந்தியாவிலேயே இன்றைக்கு முதல் நிலையில் உள்ளது. இந்தியாவிலேயே இந்தியாவில் எந்த மாநிலமே தமிழ்நாடு அளவுக்கு கிடையாது. அது என்னன்னா, இயற்கையாக நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வரப்பிரசாதம் என்னென்னா, இங்கே வந்து அதிகமான கோயில்கள் உள்ள ஒரு மாநிலம். அதனால் அந்த ஆன்மீக சுற்றுலா என்பது இங்கே அதிகமாக வருகிறது. அந்த ஆன்மீக சுற்றுலா வருவது மாத்திரமல்ல, அதே போல் அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் கட்டி வைத்திருக்கிற கோயில்களெல்லாம் கலை நுணுக்கள் அனுப்பிய கட்டிடங்கள். அந்த கலை வந்து இன்றைக்கி வந்து எந்த ஊருமே எந்த நாட்டிலுமே கிடையாது. அதனால் அயல்நாட்டிலிருந்து வரும் இந்த சுற்றுலா பயணிகளும் இன்று நமது கோயில்களுக்கு சென்று அந்த கலைகளெல்லாம் ரசித்து அது குறித்து ஆராய்ச்சி செய்து இன்றைக்கி பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த இடமாக இது விளங்குகிறது. அதே போல் இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு இந்த சுற்றுலாத்துறை உள்ளதோ அதை வந்து மேலும் மேலும் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் நான் வந்து இந்த துறையில் இன்றைக்கு பொறுப்பேற்று ஒரு மாதம் முடியப்போகுது. ஒரு மாதம்தான் ஆயிருக்கு. ஒரு மாதத்தில் வந்து இன்றைக்கு எல்லா இடங்களையும் சுற்றுலா தலமாக இருக்கும் அத்தனை இடங்களையும் போய் பார்த்து அந்த இடங்களில் என்ன தேவை என்று அறிந்து அதை முன்னேற்றுவதற்கு என்ன செய்யலாம் என்று கொடுத்து ஆராய்ச்சி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் சென்னையில் பல இடங்களிலெல்லாம் பார்த்து இங்கே முட்டுக்காடு, முதலியார்பேட்டை போன்ற பகுதிகளெல்லாம் அந்த படகு இல்லங்களெல்லாம் சென்று பார்த்து அங்கே என்ன பண்ணலாம் என்ற ஆய்வு செய்து அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து வருகிறேன். அதே போல் உதகியிலும் உள்ள நமது போட் ஹவுஸ், மெயின் போட் ஹவுஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தெரியாத இருக்க மாட்டேங்க ஊட்டியில், அது அப்புறம் பைக்கிரா போட் ஹவுஸ், ரெண்டுலேயுமே என்ன இம்ப்ரூவ்மெண்ட் செஞ்சால் ஜனங்கள் இன்னும் ஜாஸ்தி வராகும், அவங்களுக்கு பிடிக்கும் என்பதை அறிந்து அதையும் இப்போது செய்ய போகிறோம். அதே போல் அடுத்தது ஊட்டிக்கு அடுத்தது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் பொழுதுபோக்குக்கு வந்து ஒரு நல்ல இடம் கிடையாது. அதனால் இன்றைக்கி வந்து இங்கே சுற்றுலாத்துறையில் இந்த ஹோட்டல், இந்த ஹோட்டலை வந்து முன்னேற்றத்துக்காகவும் இதை ஆய்வு செய்து எந்த அளவு இந்த வந்து இதை வந்து இந்த கார்ப்பரேட் ஹோட்டல் எல்லாம் இருக்குல்ல அந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு இது கொண்டு வரணும்னு சொல்லி மனசில் வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து இந்த போட் ஹவுஸ் போய் பார்த்துட்டு வந்தால் இப்போது அந்த போட் ஹவுஸ்லேயே வந்து இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்கிறது வந்து ஃபெடரல் போட்டு தான் இருக்குது. அதில் கூட ஸ்பீட் போட்ஸ் எல்லாம் போட முடியுமான்னு சொல்லி போய் ஆய்வு செய்து நம்ம அதிகாரிகளுடன் பேசி ஒரு முடிவெடுத்து நம்ம கலெக்டர் வந்திருக்காரு, கார்ப்பரேஷன் கமிஷனர் வந்திருக்காரு, நமக்கு இருக்கிற சேர்மன் வந்திருக்காங்க, நமக்கு மாநகராட்சி சேர்மன் வந்திருக்காங்க, அவங்களையும் எல்லாத்தையும் கூட இங்கே இருக்கிற நமது கழகத்தோட எல்லாத்தையும் கலந்து பேசி அவங்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டு அறிந்து போன இடத்துல எனக்கு தெரிஞ்சது வந்து பொதுவாக வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வண்டி நிறுத்துறதுக்கு பார்க்கிங் ப்ளேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு என்னென்ன என்ன செய்யலாம்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் ஆலோசனை கேட்கப்பட்டது. மிக நிச்சயமாக ஒரு ஓராண்டுக்குள்ளாக எவ்வளோ எல்லாம் இதை வந்து நல்லா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கோவை மாவட்டத்திலும் நீலகிரி மாவட்டத்திலும் மிக உயர்ந்த நிலையில் வந்து இந்த சுற்றுலாத்துறையில் இன்னும் வேகப்படுத்தி நல்ல பணிகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். அதே போல் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துல என்ன குறை இருக்கும் எல்லா பகுதிக்கும் வாரம் தராமல் சென்று பார்த்து, ஏன்னா நான் அங்கேயும் பார்க்கணும், ஊட்டியும் பார்க்கணும், ஊர் சொந்த ஊரையும் பார்க்கணும். அதே நேரத்தில் தலைவரோட உத்தரப்படி நம்ம சென்னை வந்து தலைமைச் செயலகத்தில் குறைந்தபட்சம் 3 நாட்கள் இருந்து இந்த வர்ற அங்கே மக்களை சந்தித்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுள்ளார்கள். கோரிக்கைகள் எல்லாம் பூர்த்தி தரணும்னு சொல்லியிருக்காரு. அதையும் பார்த்துட்டு இடையில் ஒரு 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி டூர் போய் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இந்த சுற்றுலாத்துறையை மிக நிச்சயமாக இன்றைக்கி இந்த துறை எந்த அளவுக்கு வருமானத்தோடு எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே ஓராண்டு காலத்தில் ரட்டிப்பாக்க வேண்டும் என்ன என்ன இருக்குது, அப்படியே 2 பங்கு கொண்டு வரணும்னு சொல்லி என்ன இருக்குது, அதை வளர்ப்பதற்கு எல்லோரும் பொதுமக்களையும் அனைத்து அரவணைத்து அதே போல் கழகத்தோடும் அரவணைத்து எங்களுடைய அதிகாரிகளும் அரவணைத்து எல்லோருடன் சேர்ந்து கலந்து ஆலோசித்து அதை உயர்த்துவதற்கு உண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துக்கொள்ளேன். இல்லை அது நெகிழி பாட்டில் செல்ல ஜாஸ்தி இருந்தால் ஒவ்வொரு இடத்துல எந்த இடத்துல அது அதிகமாக உழுதுபட்டு அந்த இடத்துல அந்த குப்பை சேகரிக்கிற தொட்டிகளை வந்து 2 கலரில் வச்சு அந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையும் ஒரு பக்கம் போட்டு மற்ற பிளாஸ்டிக் எல்லாத்த அந்த மக்கும் குப்பைகளை ஒரு பக்கம், மக்கா கூலைகளை ஒரு பக்கம் போட்டு அதை வந்து இவங்க கிளியர் பண்ணுறது, கார்ப்பரேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த அதிகாரிகள் கலந்து ஆலோசனை வேலை செய்யும். அயல்நாட்டவர்கள் வந்து கடந்த ஆண்டு 1.5 லட்சம் பேர் போன தடவை வந்திருக்காங்க. 11 கோடி பேர் வந்து உள்ளூர் மக்கள் வந்திருக்காங்க. அது இந்தியாவிலே நம்ம தான் நம்பர் 11 கோடின்னு வேறு எங்கேயும் கிடையாது. இங்கே அதே மாதிரி இங்கே 12 லட்சம் பேர் அயல்நாட்டுக்கு வந்திருக்காங்களோ அது அப்படியே இன்னும் ரெட்டி பார்க்கணும். வர்றவங்க எல்லாத்தையுமே
நல்லா செய்யணும், நல்லா செஞ்சு அவங்க வர இடத்துல அவங்க தங்குற வசதி இருக்கா, குடிநீர் வசதி சரியாக இருக்கா, அவங்களுக்கு போக்குவரத்து சரியாக இருக்கா, பார்க்கிங் வசதி சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்து எந்தெந்த ஊரில் என்னென்ன செய்யணும்னு சொல்லி அந்த உள்ளூர் அதிகாரிகளுடன் அந்த உள்ளூர் ஆட்சித்தலைவர்களுடனும் கலந்து கார்பரேஷன் தலைவர்களுடனும் கலந்து ஆலோசித்து அதை மேற்கொள்ளப்படும். அதாவது மார்னிங் காலையிலேருந்து பண்ணுறது மாறுறதுலேயுமா ஈவினிங் 1500 25 யார் சொன்னது உங்களுக்கு? இல்லை அது தவறான தகவல். அது இப்போ சாயந்தரத்தை போகிறேன், சாயந்தரம் ஈவினிங் போகிறேன் நான் போய் பார்த்துட்டு என்ன முடியுமோ எந்த அளவுக்கு அது குறைச்சி பண்ண முடியுமோ அது பண்ணலாது. ஏன்னா அது வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்போ பிபிஇ ஆக்ட்னு சொல்லி இப்போ வந்து இந்த தனியாருடன் கலந்து அரசாங்கம் தனியார் எல்லாம் கலந்து பண்ணுறோம். அது ஒரு தனியார் நிறுவனம் தான் பண்ணிகிட்ருக்கு. அவங்கள வந்து ஒரு இடத்துல இப்போ வந்து இந்த ஒரு பைலட் ஸ்கீமாக இங்கே கொடுத்துருக்கோம். அது பண்ணுனா வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா எந்தெந்த இடத்துல அதை செய்ய முடியும்னு பார்த்துட்டு செய்யலான்னு சொல்லி அவங்களை செய்ய சொல்லி விட்ருக்கோம். அது போய் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன கட்டுப்படி ஆகும் என்னான்னு சொல்லி பார்த்துட்டு அது தந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறதுக்கு உண்டான ரேட் நமக்கு ரூம் ரெண்ட்டை இங்கே போர்டு போட்டு போடுங்க. ஏன்னா ஒரு தடவை 1000 பண்ணுறாங்க, அதே ரூமுக்கு இன்னொரு தடவை 4000 பண்ணுறாங்க, 3000 பண்ணுறாங்க, கூட்டம் வர்றனால கூட்டம் அந்த மாதிரி எல்லாமே அவர் அவங்களையும் கலந்து ஆலோசிக்கணும். ஏன்னா அவங்களும் லாபத்தில் இருந்தால் தான் ஓட்ட முடியும். இப்போ நம்ம ஒன்றும் வந்து பொதுமக்களையோ இந்த தொழில் பண்ணுறவங்களையோ அவங்களை பாதிக்கிற மாதிரி பண்ணுனானா அது நடக்காது அந்த தொழில். அவங்களுக்கும் லாபம் இருக்கணும், அதே மாதிரி கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி சுற்றுலாத்துறை சுற்றுலா வர சுற்றுலா பயிர்களுக்கும் சரியாக இருக்கணும். அங்கேயும் வந்து வித்தியாசம், எல்லா போட்டும் ஒரு மாதிரி இல்லை. அங்கே 3 வகையான போட்டு போட்டிருக்காங்க. ஃபெடரல் போட் இருக்குது, அப்புறம் மோட்டர் போட் இருக்குது, அப்புறம் ஸ்பீட் போட்டு அது வேறு இருக்குது. எல்லாம் கலந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி ஆகிட்டு அந்த ஸ்பீட் போட்டுக்கு 1000 ரூபான்னா அந்த 1000 ரூபாயில் வந்து அவங்க 5 நிமிஷம் சுற்றுவாங்க. இது வந்து 10 நிமிஷம் சுற்றுவாங்க. இது வந்து சாதாரண போட்டில் வந்து மோட்டர் போட்டில் 20 நிமிஷம் சுற்றும். ரெண்டுக்கும் ஒரே ரேட்டு 1000 ரூபா வாங்குறது. காசு வாங்காமல் செய்ய சொன்னால் அந்த தொழில் லாஸில் போகும். நான் என்ன நினைக்க பார்க்குறேன்.